கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை அருகே கல்லாவியைச் சேர்ந்தவர்கள் செந்தில்குமார், சித்ரா தம்பதி. செந்தில் போலீஸ் ஏட்டாக இருந்தவர். குற்ற செயல்களில் ஈடுபட்டதால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர். மனைவி சித்ரா சிங்காரப்பேட்டை காவல் நிலையத்தில் சிறப்பு எஸ்ஐயாக இருக்கிறார். இவர்களது மகன் ஜெகதீஷ்குமார் கடந்த செப்டம்பரில் செந்தில்குமார் திடீரென காணாமல் போனார். அவரது தாய் பாகியம் புகார் அளித்தார். கல்லாவி போலீசில் விசாரித்து வந்தனர். இச்சூழலில் செந்தில்குமாரை கொன்றதாக அவரது மகன் ஜெகதீஷ்குமார், டிரைவர் கமல்ராஜ் ஆகியோர் கிருஷ்ணகிரி கோர்ட்டில் சரணடைந்தனர். இருவரிடம் போலீசார் விசாரித்தனர். செந்தில்குமாரை கொலை செய்து சடலத்தை ஊத்தங்கரை அருகே பாரதிபுரத்தில் உள்ள கிணற்றில் வீசியதாக தெரிவித்தனர். போலீசார் சடலத்தை மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இருவரிடமும் போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் எஸ்ஐ சித்ரா கூலிப்படியை ஏவி கணவன் செந்தில்குமாரை கொலை செய்தது அம்பலமானது. போலீஸ் வேலை இழந்த பின் சொந்தமாக கார் வாங்கி வாடகைக்கு ஓட்டி வந்தார் செந்தில்குமார். அவரிடம் வேலைக்கு சேர்ந்தவர்தான் டிரைவர் கமல்ராஜ். அடிக்கடி வீட்டுக்கு வந்து சென்ற கமல்ராஜுக்கும் எஸ்ஐ சித்ராவுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் கள்ள தொடர்பாக மாறியது. கணவர் செந்தில்குமாருக்கு இந்த விஷயம் தெரிந்ததால் பிரச்சனை ஏற்பட்டது. இருவரையும் கண்டித்தார். கமல்ராஜை அடித்து விரட்டினார். செந்திலும் வீட்டை விட்டு வெளியேறினார். இந்த சமயத்தில்தான் சித்ராவுக்கு பெண் சாமியார் சரோஜாவின் அறிமுகம் கிடைத்தது. சித்ராவின் கதையை கேட்ட சாமியார் கணவர் செந்திலை கூலிப்படை வைத்து தீர்த்து கட்ட யோசனை கூறியிருக்கிறார். கணவரை கொலை செய்ய 960,000 புரட்டி கொடுத்தார் சித்ரா. திட்டமிட்டபடி மகன் ஜெகதீஷ்குமார் மூலம் செந்தில்குமாரை வீட்டுக்கு வரவழைத்தனர். அங்கு தயாராக இருந்த கூலிப்படையினர் அவரை அடித்து கொலை செய்து சடலத்தை காரில் கொண்டு சென்று கிணற்றில் போட்டுள்ளனர். தம்மீது போலீசுக்கு சந்தேகம் வராமல் இருக்க மகனையும் கள்ளக்காதலனையும் சரணடையுமாறு சித்ரா சொல்லியிருக்கிறார். அதன்படிதான் இருவரும் சரணடைந்தனர். எஸ்ஐ சித்ரா, பெண் சாமியார் சரோஜா, கூலிப்படையைச் சேர்ந்த விஜயகுமார், ராஜபாண்டியன் ஆகிய 4 கைது செய்யப்பட்டனர். கூலிப்படை தலைவன் வெள்ளைச்சாமி மற்றும் செங்குட்டுவன் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர்.